அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. மதுரையிலிருந்து வழக்கறிஞர் அலி சித்திக் என்பவர் கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், புகாரியில் ஒரு ஹதீஸை பார்த்தேன். அந்த ஹதீஸ் தமிழாக்கத்தை ஃபுல்லாக அனுப்பியிருக்கார். அதை நாங்கள் சாராம்சத்தை சொல்லிடுறோம், மொத்தத்தையும் படிக்காமல். 3436வது ஹதீஸ் புகாரியில் இருப்பதாக தமிழாக்கத்தில் இந்த ஒரு ஹதீஸை நான் படித்தேன். இதை பார்க்கும் பொழுது இது வந்து ரசூலுல்லா சொல்லியிருப்பார்களா என்று ஒரு சந்தேகமாக இருக்கிறது, இது சரியான செய்தி தானா அப்படின்னு கேட்டு அந்த 3436வது ஹதீஸின் தமிழாக்கத்தை அப்படி நமக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், குழந்தையாக இருந்து தொட்டிலில் பேசியவர்கள் 3 பேர் அப்படின்னு ஹதீஸ் ஆரம்பிக்குது. 3 பேர் நினைஞ்சிருக்காங்க, சின்ன பிள்ளையிலே பேசியிருக்கிறாங்க. பேசுகிறதுனா அதுக்கு ஒரு பருவம் வரணும், அந்த பருவம் அடைஞ்சு அது ட்ரைனிங் எடுத்து பயிற்சிலாம் எடுத்த பிறகு தான் பேச்சு என்ன செய்யும் வரும். அதுக்கு முன்னாடியே குழந்தையிலே பேசுகிறது என்பது வந்து மனித இயல்புல இல்லாத ஒன்று. அதில் ரசூலுல்லா சொல்கிறாங்க, 3 பேர் வந்து தொட்டிலில் பேசியிருக்கிறாங்க, ஒரு ஆள் ஈசா நபி. இது இப்போ இந்த பஞ்சாயத்து இல்லாத ஒரு விஷயம், இது குரானில் உள்ள விஷயம். ஈசா நபி பேசுனது வந்து ஏன்னட்டால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கணவன் இல்லாமல் ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்புறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபையும் கொண்டாந்து காட்டவும் இயலாது. நவீன காலத்தில் இருந்தால் கூட சில ப்ரூஃபுகளை காட்ட முடியும், அறிவியல் பூர்வமான ப்ரூஃப்லாம் இன்றைக்கி காட்ட இயலாது. அப்போ என்ன ப்ரூஃப் தான் இருந்தது, எந்த குழந்தையை வந்து பெற்றெடுத்தாங்களோ அந்த குழந்தை பேசுது. முடிஞ்சு வச்சுக்காத, இது வந்து தப்பான இதில் பிறந்த பிள்ளை இல்லை, காலை இன்னி அப்துல்லா, நான் அல்லாவுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப் எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறான்னு சொல்லி ஈசா நபி குழந்தை பருவத்தில் பேசினார்கள் குரானில் இருக்குது. இந்த ஹதீஸ்னே இது இருக்குது, 3 பேர் தான் சிறுவராக பேசியிருக்கிறாங்க, அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ஈசா நபின்ட்டாங்க. அதில் எந்த விவகாரமும் இல்லை, இந்த ஒரு செக்ஷன் ஓகே. ரெண்டாவது யாருன்னு கேட்டால், இஸ்ராயல் மக்களில் ஜுரேஜுங்கிற ஒரு பேரில் ஒருத்தர் இருந்தார். இந்த ஜுரேஜ் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு நல்ல ஒரு மார்க்க ஞானியாக அந்த மதத்தில் ஒரு மார்க்க அறிஞராக இருந்தார். அவர் அந்த மதம் அல்லாஹ்வுடைய மதம் தானே, இப்போ தானே இஸ்ரவேலர் மதம் கெட்டுட்டாங்க. அந்தந்த நபிமார்கள் இருந்த காலத்தில் யகுதி நசாரா மதம் அவங்களாம் சரியாக, அவங்க தான் சரியான முஸ்லீம் அன்றைக்கி உள்ள காலத்தில். அப்போ அந்த இஸ்ராயல் மக்களில் ஒரு மனிதர் ஜுரேஜ் இருந்தாரா, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தொழுதுகிட்டு இருக்கிறார். அவங்க முறைப்படி அவங்க இஸ்ராயல் மக்களுக்கு என்ன தொழுகை எல்லாம் கொடுத்தானோ அந்த தொழுகை பிரகாரம் அவர் தொழுது கொண்டு இருக்கிறார். தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு வேலைக்காக வேண்டி ஜுரேஜின்னு கூப்பிடுறாங்க. இவர் தொழுகையில் இருக்கிறாரு, அவங்க அம்மா வந்து ஜுரேஜேன்னு கூப்பிடுறாங்க. இவர் குழம்புறாரு, இப்போ அல்லாவை தொழுவது அம்மா கூப்பிட்றாங்க போகிறதா, கன்ஃபியூஸ் ஆகுறார். ஏன்னா அல்லாவே வணங்கணும், தாயை மதிக்கணும், இப்போ தாய் வந்து கூப்பிட்றாங்க ஒரு வேலைக்கு அப்படின்னு குழம்பிக்கிட்டு அவர் தொழுதையே நீடிச்சிருமே நீடிச்சிட்டார். அம்மாவுடைய அழைப்பு என்னமான்னு சொல்லி கேட்கலை. அம்மா கூப்பிட்றாங்க, தொழுகையில் இருக்கும் பேசக்கூடாது, அந்த அவங்களுக்கு அந்த சட்டம் இருந்திருக்கு, அதனால தான் அப்படி சொல்கிறார். இல்லாட்டி தான் ஆமான்னு சொல்லிட்டு போயிருப்பார். அவர் பேசுவதா அல்லது என்ன செய்வதுன்னு யோசிச்சுக்கிட்டே அவர் தொழுகையை தொடர்றாரு. அப்போ இந்த அம்மா கூப்பிட்டோன்னு வரலன்றவுன்னே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க, ஒரு துவா, அல்லாஹும இறைவா. அவங்க அல்லாவெல்லாம் ஒழுங்காக நம்ப நம்மாண்டு வரை தெரியுது. அந்த அம்மா துவா செய்கிறாங்க, லா துமித்துஹு, இவரை வந்து மூத்தாக்கி விடாதே, என் மகனை மூத்தாக்கி விடாதே, ஹத்தா துரியஹு உஜூகல் முமிசாத், விபச்சாரிகள் முகத்தில் இவன் முடிக்காத வரைக்கும் இவனை வந்து மூத்தாக்கிறாத, விபச்சார கேஸில் இவன் மாட்டணும் என் மகன் அப்படின்னு தாய் கோபம் வந்து அவங்க வந்து துவா செஞ்சிட்டாங்களாம். துவா செஞ்ச உடனே அந்த ஜுரேஜ் அவருடைய அந்த கூடாரம் இருக்கும்ல மடம், அவருடைய மடத்தில் இருக்கிறார். இருந்தவுடனே ஒரு பெண்மணி வந்து என்ன செய்கிறாள், அந்த மடத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு பெண்மணி வந்து இவரை தப்பான ஒரு நடத்தைக்கு அழைக்கிறார். இவர் மறுத்துடுறார். மறுத்த கோபத்தில் அந்த பெண் என்ன செய்கிறான்ட்டு கேட்டால், ஒரு ஆடு மேய்க்கிறவன்ட்ட போய் அவள் வந்து உடல் உறவு கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டு வந்து 10 மாதம் கழித்து வந்து இந்த குழந்தை வந்து இவர் தான் தகப்பேன்னு சொல்கிறான். ஏன்னா இந்த ஜுரேஜ் வந்து அவருக்கு இனங்கிழையான், இனங்கிழைகிறதுக்காக வேண்டி அவரை நம்ம பழி போடணுங்கிறதுக்காக வேண்டி வேறு ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டு வந்து இது ஜுரேஜுக்கு தான் பிறந்ததுன்னு அவர் அந்த அம்மா கூட்டத்தெல்லாம் கூட்டிடுறான். கூட்டம்லாம் திரண்டு வந்து இவரை அடித்து இவருடைய மடத்தையெல்லாம் ஒடிச்சு நொறுக்கி தூள் தூளாக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அவர் வந்து ஒழு செஞ்சுட்டு தொழு மறுபடி தொழுது விட்டு அந்த குழந்தைகிட்ட வர்றார்.
எந்த குழந்தை தப்பாக பிறந்திருக்கோ அந்த குழந்தைகிட்ட வந்து உன்னுடைய தகப்பன் யாருன்னு கேட்குறார். மண் அபூகையா குலாம், பையனே உன்னுடைய தகப்பன் யாருன்னு கேட்டவுடனே அந்த குழந்தை சொல்லுது, இந்த ஆடு மேய்க்கிறவன் தான், நீ இல்லை அப்படின்னு குழந்தை சொல்லுது. ஊரே திரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொன்னது நன்மையாயிரும்ல, இவர் மேலே உள்ள பழி நீங்கிரும். ஒரு குழந்தை பேசின அற்புத நிகழ்ந்தால் தான் அது ஆதாரமாக ஏற்றுக்குருவாங்கள்ல. ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடந்த உடனே அப்போ நம்ம தப்பு செஞ்சிட்டோமேன்னு சொல்லி உங்களுக்கு தங்கத்தாலேயே மடத்தை கட்டித்தரணும்னு சொல்லுவாங்கலாம். அதெல்லாம் வேணாம், சாதாரண மடத்தை கட்டி கொடுன்னு சொல்லிட்டு இருந்துட்டார். இப்படின்றதே ஒரு அடுத்த ஒரு குழந்தை. குழந்தையில் பேசின லிஸ்ட்டில் ஒன்று ஈசா நபி, அதில் பஞ்சாயத்து இல்லை. ரெண்டாவது இந்த ஜுரைஜுடைய வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு பையன். இந்த விஷயம் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருது. வந்தாலும் இது வந்து சரியான செய்தி இல்லைனால தெரியுது. பார்த்தாலே ஏன் தெரியுதுன்னு கேட்டால் இவர் தொழுதுகிட்டு இருக்கிறார். தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அம்மா கூப்பிட்டா போகணும்னு இருக்கா? தொழுதுக்கு நீங்கள் தொழுகையில் இருக்கும் அம்மா கூட நீங்கள் போகலாமா? எப்போ போகலாம்? அம்மாவோ ஆட்டுக்குட்டியோ ஒரு சீரியஸானதுக்கு போகலாம். ஒரு விபத்து நடந்து போச்சு, திரும்ப மயங்கி ஒருத்தன் விழுந்துட்டான், தொழுகை முடிச்சுட்டு அப்படி போகலாம். அந்த மாதிரி ஒரு உயிர் காக்கிற நிர்பந்தம் வந்து அம்மாவாக இருக்கிற அவசியம் இல்லை, யாராக இருந்தாலும் போகலாம். சும்மா கூப்பிட்றதுக்கெல்லாம் போகலாமா? தொழுதுட்டு இருக்கும்போது அம்மா வந்து வாசல் கிட்ட விளையாட்டு கூப்பிட்டா தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் ஓடி போயிடலாமா? அவர் கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறார், அவருடைய செயலில் தப்பு இல்லை. இந்த அம்மா வந்து அவர் சரியாக நடந்திருக்கும்போது அவருக்கு எதிராக துவா செய்கிறாங்க, அது பழிக்குமா? இந்த அம்மா என்ன செய்யுது, நான் கூப்பிட்டு வரலையில்ல, நீ விபச்சார குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் நீ மூத்தாக மாட்டாயின்னு பத்வா செய்கிறாங்களாம். பத்வா செய்கிறா இருந்தால் எப்போ பத்வா செய்யணும்? உனக்கு பாதிப்பு ஏற்பட்டால் தான் பத்வா செய்யணும். எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் தான் நான் வந்து அவருக்கு எதிராக என்ன செய்யலாம், கையேந்தலாம். அவர் எனக்கு எந்த ஒரு அநீதியும் ஒருத்தர் இழைக்கலை, அப்போ நான் வந்து இவரை நாசமாக்கணும்னு சொல்ல முடியுமா? அதில் ஒரு ஆள்கிட்ட போய் ஏதாவது ஒரு 100 தாங்கன்னு கேட்குறேன், தரமாட்டேங்கிறாரு. யாருலாம் இவனை வந்து திருட்டு போயில் ஆக்கிருந்தேன் அப்படி துவா செய்யலாமா? அப்படி செஞ்சால் அது அது செல்லுமா? அது எல்லாம் ஏற்றுக்குருவானா? இந்த மாதிரி துவாக்கள் வந்து எல்லாட்ட அங்கீகரிக்கப்படுமா? அப்போ துவா அங்கீகரிக்கப்படுவதற்குன்னு எவ்வளோ ஒழுங்குகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து இப்போ தவறான விஷயங்களுக்கு நீங்கள் செய்கிற துவாக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அப்போ இவர் கரெக்டாக செஞ்சுருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி இவருக்கு தானே இருந்திருக்கணும். இவர் தொழுகைக்கான தாய் கூப்பிட்டு கூட தொழுகையில் உறுதியாக இருந்தார் என்று சொல்லி அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்து இவர் பக்கம்தானே இருந்திருக்கனே. இப்போ இந்த அம்மா வந்து இவரும் முஸ்லீமான பொம்பளையாக தான், அந்த காலத்து முஸ்லீமான பெண்ணாக தான் இருந்திருக்கிறாங்க. இருந்துக்கிட்டு அல்லாட்டே துவா செய்கிறாங்க, பெத்த மகனை வந்து விபச்சார கசில் மாட்ட வையின்னு சொல்லி எந்த தாயாக சொல்லுவாங்களா? முதல்ல பொதுவான ஒரு மனித இயல்புல வந்து ஒரு தாய் சொல்ல ஒருத்தன் கேட்கலங்கிறதுக்கு இந்த பிரார்த்தனை எந்த தாயாக செய்வாங்களா? ஒரு காஃபிரான தாய் செய்வாங்களா? ஒரு தாய் என்று சொல்லக்கூடியவள் வந்து மகனுக்கு எதிராக வாயளவில் என்ன தேவைண்டா திட்டுவாங்களே தவிர, நீ உனக்கு விபச்சாரம் செஞ்சு அதில் கேஸில் மாட்டி நாசமாக கேவலப்பட்டு போவாய் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் கூப்பிட்டு வரலைங்கிறது. கூப்பிட்டு வரலை, அம்மா கூப்பிட்டாங்க இவர் வரலை. இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி எந்த ஒரு தாயாவது இப்படி ஒரு துவா செய்வாளா? எந்த தாயும் செய்ய மாட்டான். எப்போ செய்வா? சில தாய்கள் பிள்ளைகள செய்வாங்க, அவன் அந்த மிஞ்சினளவுக்கு அநியாயம் பண்ணியிருப்பான். சில மகன்களுக்கு எதிராக பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்காகலாம செய்வாங்க, கூப்பிட்டோன்னு வரலைங்கிறக்கலாமா செய்வாங்க? இவன் அடித்து சித்திரதை பண்ணி ரொம்ப அநியாயம் பண்ணி அவங்க சொத்தையெல்லாம் பறிச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுக்காம தோளை விரட்டி விட்டும்போது அப்போ கூட அந்த தாய்மார்கள் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. சிலர் செய்வார்களே, ஆனால் இவ்வளோ கொடுமைகள் இருந்திருக்கணும். ஒன்றும் கிடையாது, நல்ல மனுஷனாக இருக்கார், இதெல்லாம் ஊரெல்லாம் நல்ல மனுஷன் போட்டுருது, நம்ம பையன் ஒரு அந்தஸ்தோடு இருக்கான்னு பார்த்து மகிழ்ச்சி சந்தோஷப்படுவாங்களா? நல்ல பேரும் புகழுமா இருக்கிறவன் பேர்கிட்ட நாசமாக அது என்ன மாதிரி துவா செய்கிறாங்களாம்? நல்ல பேரும் புகழுமா இருக்கிறவருக்கு வந்து அந்த பேர் கெட்டு அந்த அது மட்டுமா கெடு, மார்க்கத்துக்கு வரக்கூடிய மக்களும் பின்தங்கிடுவாங்களே. அல்ல இப்படி நிரூபித்து காட்டலைன்னு சொன்னால் இருந்தாலும் சொல்லி நம்ம இஸ்லாத்துக்கு போனோம், இவனே ஆள் சரியில்லாமல் இருக்கிறான் அப்படின்னு எவ்வளோ பேர் திரும்பி போயிடுவாங்க. இந்த அம்மா செஞ்ச வேலைக்கும் வந்து அந்த அல்லா அந்த பிள்ளை மூலமாக ஒரு காட்டி கொடுத்துட்டான், காட்டி கொடுக்கல இந்த பெயரோடு இருந்து போயிட்டான்னு ஆகும். இந்த பெயரோடவே என்ன செய்யுது, ஆமாம் இந்த ஆள் தான் செஞ்சார்னு சொல்லி உடச்சி போட்டாங்கல்ல, உடச்சி போட்டவனால் அந்த மார்க்கத்தில் உள்ள ஈடுபாடுலாம் எத்தனை பேர் மாறிடுவான்? அப்படியெல்லாம் அப்படியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு தாய் செய்வாளா? அல்லா தான் அப்படி செய்வானான்னு பார்த்தோம்னா இந்த சம்பவத்தில் என்ன இருக்குது? அப்போ இப்படி தான் சட்டமாக சில செலவு ஆளுங்கள் அதை எழுதி வைக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நஃபிலான தொழுகை தொழுகும்போது தாய் கூப்பிட்டால் போகலான்னு இருக்கு. நஃபிலானது அங்கே இருக்குது, அதாவது
சரி ஃபிட்டிங் பண்ணுறதை சரி பண்ணுறதுக்காக வேண்டி தொழுதுகிட்டு இருக்க போகலான்னு தானே இருக்குது. எந்த தொழுகையும் போகலான்னு சொல்ல முடியலை. அதை நியாயப்படுத்த என்ன செய்கிறாங்க, இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நஃபிலான வணக்கங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது தாய் கூப்பிட்டா போகலாம். நஃபிலான வணக்கம் கொடுக்கும்போது சும்மா போகலாம, தாய் என்ன கூப்பிட்றது? நஃபிலான நோன்பு வச்சுருக்கும் போது சும்மா நல்ல சாப்பாடை கண்டா நோன்பு முடிக்கலாமே, நஃபிலுக்கு பேச்சு கிடையாது. இப்போ கம்பல்சரியான அவர் ஒரு பெரிய அறிஞர் தானே, நஃபிலானதாக இருந்தால் முறிக்கணும்னு அவர் தெரிய தானே செய்யும். அவரே ஒரு நல்ல ஒரு மார்க் அறிஞர், அந்த மார்க்கத்தில் ஒரு அறிஞராக இருக்கிறாரு. நஃபிலாக இருந்தால் நஃபிலாக தான் முறிக்கலாம் இப்போ அப்படின்னு நம்ம அவர் செஞ்சுருப்பார, அப்படி செய்யலை. அதனால் வந்து இவங்க பில்டப் கொடுக்குறதுக்கு சரி பண்ணுறதுக்காக அதை செய்கிறாங்களே தவிர, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் வந்து மிஸ்டேக்காக வருது. அது ஒரு நாள் இந்த ஒரு சம்பவம் வந்துக்கிட்டு அது குழந்தை, இந்த குழந்தையை பேச வச்சு அவருடைய களங்கத்தை எல்லாம் என்ன செய்கிறான், சுமத்துறான். இன்னும் சொல்ல போனால் அந்த தாயுடைய துவாவை ஏற்றுக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு கடைசியில், ஃபெயிலியர் அந்த பொம்பளைக்கு தான். என்ன விபச்சார குற்றச்சாரம் சுமத்தி அவர் தூய்மையாகிட்டார, விபச்சாரம் செய்யலைன்னு இப்போ ஆயிடுச்ச. இந்த அம்மா எந்த துவா செஞ்சாங்களோ அது நடக்கிற மாதிரி போய் நடக்காத மாதிரி போச்சு. இப்போ கடைசியில் அவர் இன்னும் நல்ல பேர் புகழமாகவும் வந்துட்டார். இந்த இதுக்கு பிறகு அவங்க ஊரே திரண்டு வந்து அவருக்கு கட்டி கொடுத்து பெரிய அந்த மடத்தை நல்லா வசதியாக செஞ்சு கொடுத்துட்டாங்களே. அப்படி பார்க்கும்போது இந்த சம்பவம் வந்துக்கிட்டு ஒரு மார்க்கத்தில் உள்ளதாக தெரியலை. இது வந்து இப்படி எந்த தாயும் செய்யவும் கூடாது. இதையெல்லாம் இல்லை ஏற்றுக்கிற மாட்டேன். அல்லாஹ்வுடைய தன்மைக்கு இது மாத்தமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தன்மைக்கே வந்து இந்த மாதிரியான அந்நியாயமான ஒரு துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிறவானா? இது ஒரு அநியாயமான துவா எந்த தாய் செஞ்சாலும். இது ரெண்டாவது ஆள். மூணாவது ஆள் ஒன்று வருது. மூணாவது ஆள் என்னென்னு கேட்டால், ஒரு பெண்ணு வந்து யார் எவருன்னு தெரியாது, ஒரு பெண்ணா அவள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்துட்ருக்கிறான். யார், ஒரு பெண்ணு வந்து அவளுடைய பெத்த பிள்ளைக்கு பால் கொடுத்துட்ருக்குறான். பால் கொடுத்துட்ருக்கும் பொழுது என்ன செஞ்சார்னா, ஒரு ஆள் வந்து நல்ல வாட்டசாட்டமாக ஒரு இளைஞன் வர்றானா, வந்தவனே இந்த பால் கொடுக்குற தாய் அந்த இளைஞனை பார்த்துக்கிட்டு, இறைவா இந்த பையன் என்னுடைய பிள்ளையை இவனை மாதிரி ஆக்கு, யார் அந்த இளைஞனை பார்த்தாலும் அழகாகவும் நல்ல வாட்டசாட்டமாக நல்லா இருக்கானா, இவனை மாதிரி நம்ம பிள்ளை வந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லி இந்த அம்மா என்ன செய்கிறாங்களாம், துவா செய்கிறாங்களாம், என்ன இந்த மாதிரி ஆக்கிருன்னு சொல்லி ஆக்கினவுடனே அந்த அம்மா என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, உடனே பால் குடித்த குழந்தை பேச முடியாத பருவம், மார்பகத்துலேருந்து வாயை எடுத்துவிட்டு, இறைவா இவனை மாதிரி என்னை ஆக்காதுன்னு, தாயார் வந்து இந்த இவனை மாதிரி என் பிள்ளைய ஆக்குன்னு கேட்டுச்சான். உடனே இந்த குழந்தை என்ன செஞ்சான், இறைவா இவனை மாதிரி என்னை ஆக்காத அப்படின்னு அந்த குழந்தை துவா செஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஒரு பெண்மணி வந்தாளாம். அந்த பெண்மணி யாருன்னு கேட்டால், ஊரெலாம் சேர்ந்து அவளுக்கு விபச்சாரப்பட்டம் சுமத்தி வச்சுருக்கிறாங்க, இவ கெட்டவ மோசமானவள்னு ஊரே பேசுது. அப்படியான ஒரு பெண்ணு வந்து வர்றா, வந்தவுடனே அந்த தாய் என்ன செய்கிறா, வந்து அந்த குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கும்போது, இறைவா என் பிள்ளை இந்த மாதிரி ஆக்கிறாத அப்படின்னு துவா செய்கிறாங்க. உடனே அந்த குழந்தை என்ன செஞ்சுன்னா, இறைவா அந்த மாதிரி என்னை ஆக்கு, இவ்வளோ மாதிரி என்னை ஆக்கு, ஏனெண்டா விபச்சாரம் செய்யவும் இல்லை, திருடவும் இல்லை, பொய் புலி சுமத்திருக்கிறாங்க, அதனால் இவ்வளோ மாதிரி தாங்கி கொண்டு பொறுமையாக இருக்கிறாள்ல, அந்த மாதிரி என்னை ஆக்குன்னு குழந்தை துவா செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது மூணாவது சம்பவம். ரெண்டாவதும் போக்காக இருக்கா, இந்த மூணாவது விஷயம் இது மார்க் அடிப்படையில் வந்து உள்ளதா? குழந்தை பேசணுச்சுங்கிறது ஒரு ஈசா நபியை பேச வைக்கிற அல்லாஹ் தன்னுடைய வல்லமையினால் ஒன்றை உண்டாக்கிவிட்டு அதை ப்ரூவ் பண்ணுவதற்கு ஈசா நபியை பேச வச்சாங்கிறது அது ஓகே. இதில் வந்து பொய்யான துவா, தவறான துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி கான்செப்ட்டுக்கு மாற்றம் வருது. இதில் என்ன வருதுன்னு சொன்னால், இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டலான ஒரு கொள்கை, மறைவான விஷயம் யாருக்கும் தெரியாது, இது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. மறைவானதுன்னு என்ன அர்த்தம், இந்த குழந்தைக்கு அந்த இளைஞர் அந்த ஏன் பிறகு வருது என்னென்னு கேட்டால், அந்த பையன்ற விளக்கம் கேட்குறாங்க, நீயும் அந்த ஆளுமா அந்த இளைஞன் மாதிரி வேணாண்டு இதை கேட்ட அப்படின்னு கேட்டால், இவன் பிற்காலத்தில் ஒரு அடக்குமுறை செய்கிற ஒரு ராஜாவாக வருவான் இவன், அதனால தான் என்னை அந்த மாதிரி ஆக்காதுன்னு கேட்டேன்னு இந்த பையன் வந்து அதுக்கு தப்சீர் வர பன்னாண்டு வருது. அப்போ அதே ஹதீஸில் இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு இளைஞனாக இருக்கக்கூடியவன் பிற்காலத்தில் ஒரு ஜப்பாராக ஒரு அடக்குமுறை செய்கிற ஒருத்தனாக மாறுவான் என்கிறது மறைவான விஷயம். இப்போ உள்ளதை வேண்டா பார்த்து இளைஞனாக இருக்கான்னு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இவன் 25 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு 40 வருஷம் என்ன மாதிரி ஆவான்னு கண்டுபிடிக்க முடியுமா? யாராலையும் கண்டுபிடிக்க இயலாது. அவனுக்கே கண்டுபிடிக்கல அவனை பற்றி. அது மறைவான விஷயங்கள் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க இயலாதுங்கிறது இஸ்லாமிய அடிப்படையான ஒரு கொள்கை. இந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்குது, இவனுடைய இந்த இளைஞனை பார்த்த உடனே பிற்காலம் 50 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு பெரிய ராஜாவாய் மக்களெலாம் அட்டைக்கு கொடுமைப்படுத்துவாங்கிறதுலாம் மறைவான விஷயங்கள்.
இருபத்தஞ்சி 20 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். இதுகள் எப்படி இவருக்கு தெரியும்? ஒரு குழந்தைக்கு மறைவான விஷயத்தை வந்து அல்ல அறிவிச்சு கொடுப்பானா? யாருக்காச்சும் கொடுக்க மாட்டான், மறைவான விஷயங்கள் தெரியாது. அதே மாதிரி இந்த பெண் மீது ஒரு பழி சுமத்துகிறாங்க, அதுதான் வெளிப்படையாக பொறுத்த வரைக்கும் உண்மை, எல்லா இடத்துல உண்மை இல்லாமல் இருக்கலாம். அது இந்த குழந்தை எப்படி தெரியும்? இந்த பொய்யும் பொய்யான பழி தான் சுமத்துனாங்க, இவன் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு இந்த குழந்தைக்கு இப்படி மறைவான விஷயம் தெரியும். மறைவான விஷயம் ரெண்டுமே மறைவான விஷயம் டாப்பிக்கில் வருது. மறைவான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், மாக்கான் அல்லாஹூலி எதரல் முமினின் அலாமா அன்த்து மலைகி ஹத்தா எமீசல் ஹபீசமின தயிபி. அதாவது அல்லாஹ் வந்து இப்போ மூமின் ரசூலுல்லாஹ் காலத்தில் மூமின்கள் முனாஃபிக்கள் கலந்து வாழ்ந்தாங்க. யார் மூமின்னு தெரியாது, யார் முனாஃபிக்குன்னு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் முனாஃபிக்குகளும் எந்த மாதிரி இருந்தாங்க, மூமின்கள் மாதிரியே தொழுகைக்கு வருவாங்க, ஜிஹாத் வரைக்கும் என்ன செய்வாங்க கலந்துக்கிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது, ஹஜ் வரைக்கும் செய்வாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் இப்போ எப்படி வந்து இருக்கிறீர்களோ இப்படியே இருக்குமாறு அல்லாஹ் விடமாட்டான். எப்படி இருக்கிறீங்க, மூமினும் முனாஃபிக்கும் கலந்து நீங்கள் இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், ஹத்தா எமீசல் ஹபீசமின தயிபி, கெட்டவனிலிருந்து நல்லவனை பிரித்து காட்டாமல் அல்லாஹ் விடமாட்டான். ஓ மாக்கான் அல்லாஹு யுத்லியாக்குமர் அல் கைபி, மறைவான விஷயங்களை அல்லாஹ் வந்து யாருக்கு அறிவிக்க மாட்டான். உலாக்கின் அல்லாஹ் எஜித்தபி முருசுலிஹி மையசா, தூதர்களில் யாரை நாடுகிறானோ அவங்களுக்கு இந்த மறைவானதை சொல்லுவான். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, 329 முனாஃபிக்கும் முனாஃபிக் அல்லாதவர்களும் கலந்து மூமினை போல் வாழ்கிறீங்க, ஹபீஸும் இருக்கிறீங்க, தையீபும் இருக்கிறீங்க, கெட்டவனும் இருக்கிறீங்க, நல்லவனும் இருக்கிறீங்க, இப்படியே விட்டுற முடியாது, அதை பிரித்து காட்டணும். பிரித்து காட்டுறதா இருந்தால் காலாகாலத்துக்கு இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். ரசூல் இருக்கிறதுனால ரசூலுக்கு இதை நான் அறிவித்து கொடுத்து ரசூல் மூலமாக வேணால் அல்லாஹ் வந்து கைபான விஷயங்களை யாருக்கு அறிவிக்க மாட்டான். வலாக்கின் அல்லாஹ் எஜ்தபி மின் ருசுலிஹி மையசா, தன் தூதர்களில் நாடியவர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். அந்த மாதிரி ரசூல்லாவுக்கு அப்துல்லா இபின் உபை முனாஃபிக்கு இந்த அவன் ரசூல்லா கத்தர் முனாஃபிக்கு தெரியும். அப்போ அவன் நல்லவன் கெட்டவன் கலந்துருக்கும்போது முனாஃபிக்கு ரசூல்லா வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டான்னா அவன் யார் ரசூல்லாவுக்கு தெரியணும்ல. அப்போ ரசூல் சல்லா செல்லத்துக்கு வந்து இந்த முனாஃபிக்குகள் பற்றிய விவரங்களை அல்லாஹ் வந்து நெஞ்சான் சொல்லி கொடுத்துருந்தான். சொல்லி கொடுத்து பிரித்து காட்டாமல் நல்லா விடமாட்டான்னு சொன்ன பிறகு முக்கியமான ஆளுகளை தேர்ந்தெடுத்து இவன்லாம் முனாஃபிக்குன்னு ரசூல்லா சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து மறைவானது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறதுக்குன்னா தூதர்களுக்கு தான் எல்லாம் சொல்லி காட்டுவான். அதே மாதிரி வந்து ஆலிமுல் கைப், இது 72 சூராவில் 27-28 வசனத்தில், 26-27-28 வசனங்களில் இருக்கிறது. ஆலிமுல் கைபி, இவன் மறைவான விஷயத்தை எல்லாம் அறியக்கூடியவன். புலா யுலுகிர் அலா கைபிஹி அகதா, அவனுடைய மறைவான விஷயங்களை யாருக்கும் அறிவிக்க மாட்டான். இல்லா மனிதெல்லாம் மிர் ரசூலின், தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்களை தவிர. இவர் தூதரா? மறைவானது அதை அறிவிக்க மாட்டான். தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரை தவிர எவருக்கும் அறிவிக்க மாட்டான்னு சொன்னால், ஒருத்தர் மறைவானதை சொன்னார்ன்னு வந்தால் தூதரான்னு பார்க்கணும். தூதர் இல்லைன்னா பொய். ஏன்னா அல்லாஹ் வந்து மறைவான செய்தியை தூதருக்கு மட்டும்தான் சொல்லுவான். அது என்ன கேட்டால், தூதருக்கு கொண்டு எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், அவருக்காக அதை சொல்வதில்லை, அவர் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். தூதருக்கு மறைவானதை அறிவித்து விட்டு இதை ஒழுங்காக சொல்கிறியான்னு உனக்கு கண்காணிக்க ஆள் போட்டிருக்காங்கிறான்லாம். இப்போ எப்படி ஃபைன்னஹு எசுலுக்கு மின்பைன் எதைஹி மின் கல்வியும் ரசதா, முன்னும் பின்னும் கண்காணிப்பாளர்களையும் நல்லா ஏற்படுத்துகிறான். எதற்காக வேண்டியில் ஏலம் அன்கத அவ்வளவு ரிசாலா திறப்பியும், இறைவனுடைய தூது செய்திகளை ஒழுங்காக சொல்கிறாங்களா என்று பார்ப்பதற்கு கண்காணிப்பாளரையும் போட்டிருக்காங்கிறான். அப்போ தூதர்களுக்கு எல்லாம் மறைவானதை சொல்வது கூட தூதர் அவருக்கு வைத்து கொள்வதற்காக சொன்னதில்லை, அவர் அந்த மறைவானதை மக்களுக்கு சொன்னாரா, சொர்க்கம் நரகம் அதெல்லாம் மறைவானது தானே, அதை பற்றி தூதருக்கு சொல்கிறான். தூதர் மட்டும் வச்சுக்கிறதுக்கா சொன்னால், இல்லை நமக்காக தான் சொன்னான். அப்போ அந்த தூதர் வந்து மறைக்காமல் அதை என்ன மக்களுக்கு சொன்னாரா என்பது கண்காணிப்பதற்காக வேண்டி கண்காணிக்குமானவர்களை நியமித்திருக்கிறேன் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த 22-26 வசனம் சொல்கிறது, 27 வசனம் சொல்கிறது, மறைவான விஷயங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூலை தவிர யாருக்கும் அறிவிக்க மாட்டான்னு சொன்னால், இந்த குழந்தைக்கு எப்படி இவ்வளவு தெரிஞ்சது? அது யார் ரசூல்? அது ஈசா நபிக்கு தெரிஞ்சுன்னு சொன்னிச்சுன்னா ரசூல். ஈசா நபி வந்து மறைவானதை சொல்கிறார், அவர் இனிமேல் நடக்கிறலாம் சொல்கிறார் பிறந்தவனை. அவர் எப்படி சொன்னார்னு கேட்க இல்லை, ஏன்னா ரசூலுக்கு தான் உண்டு வீரலுக்கு இருக்கேன். மறைவானது எல்லாம் அறிவிக்க மாட்டான் தூதருக்கு தவிர. அப்போ ஈசா நபி தூதருங்கிறது கன்ஃபார்ம், அவருக்கு அறிவிக்கலாம். இந்த குழந்தை யார்?
தூதரா, அந்த பொம்பளை யாருன்னு தெரியலை, அந்த குழந்தை யாருன்னு தெரியலை, எந்த வருஷம் நடந்ததுன்னு தெரியலை, பேரும் தெரியலை, ஊரும் தெரியலை, முட்டையாக ஒரு பொம்பளை ஒரு பிள்ளைன்னு வருது, அந்த ராஜா யாருன்னு தெரியலை, அந்த விபச்சார பொம்பளைன்ற அவதி யாருன்னு தெரியலை, சும்மா முட்டையாக ஒரு செய்தி வருகிறது. அப்படியான ஒரு ஆளுக்கு வந்து மறைவானது அதில் அறிவிச்சு கொடுப்பானா? அப்போ மறைவானது அறிவிக்கிறதுக்கு செய்வானா? செய்வான். கண்டிஷன் என்ன? தூதராக இருக்கணும். இல்லா மனிதெல்லாம் இர்ரசூலின் தூதர்களில் பொருந்தி கொண்டவரை தவிர வேறு யாருக்கும் புலா யுதுகிறாளாக ஐபிகியாகதா, மறைவானதை அல்லாஹ் வந்து அறிவித்து கொடுக்கவே மாட்டான். அப்போ அந்த குரானோடு மோதுது இந்த சம்பவம். குழந்தைக்கு வந்து இந்த வந்து இந்த சர்வாதிகாரியாக போவாங்கிற ஒரு விஷயத்தை அறிஞ்சிருச்சு. இந்த பெண் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுங்கிறது மறைவானது, ஒன்றில் வருங்காலத்தில் உள்ள மறைவானது, ஒன்றில் சென்ற காலத்து மறைவானது. இந்த இளைஞனாக இருக்கிறவன் இனி எப்படி ஆவான், அந்த மறைவானது குழந்தைக்கு தெரியுது. இந்த விபச்சார குற்றச்சாட்டு சுமத்தின பெண் மீது நேற்று சுமத்தின குற்றச்சாட்டு பொய்ங்கிறது இப்போ தெரியுது. அவன் மறைவானதில் காலத்தால் முந்தினது மறைவானது தான், காலத்தால் பிந்தினது மறைவானது தான். இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் மனிதனாக வாழ்ந்திருந்தால் கடந்த காலத்தில் உள்ளது மறைவானது நீங்கிரும், படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். இப்போ தான் குழந்தையாக இருக்குது. இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்தது மறைவானது தான், நாளைக்கு நடக்க போகிறது மறைவானது தான், ரெண்டு ஞானமும் சேர்த்து அந்த குழந்தைக்கு இருந்திருக்கு. அவன் இவன் இப்படி தான் ஆவான், இவன் மேலே சொன்ன குற்றச்சாட்டு பொய், ரெண்டையும் சொல்லியிருக்கு. அதனால் இந்த ஹதீஸ் வந்து புகாரில் இருந்தாலும் முஸ்லீமில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் சரி தான், அதில் அந்த ஒரு மூன்றில் ஒரு பங்கு தான் உண்மை. அது என்ன பங்கு? அது ஈசா நபி சம்மந்தமாக சொன்னது, குழந்தைகளை பேசுனதாக சொன்ன அது மட்டும் உண்மை. மீதி அந்த ரெண்டு விஷயங்களுமே இஸ்லாத்தின் பல அடிப்படைகளுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இது எதை இஸ்ராயல் கதையை கேட்டு ரசூல்லா பேரில் எதை சொறி விட்டுட்டாங்கன்னு தான் செய்யணும், அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படி மாதிரி இல்லைன்னா இதெல்லாம் மறைவான விஷயம் வந்து இவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு ஒத்துக்க வேண்டி வரும். அது ஒன்றும் சுருக்கமாக வந்து 27-65 சொல்லுகிறான், குல் நபியில் நீங்கள் சொல்லிவிடுங்கள், லா யாலமும் அன்பி சமாவாத்தி உள்ளறதில் கைபே இல்லல்லா, அல்லாஹ் வைத்தவர யாரும் மறைவானதை வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லிவிடுங்கள். இதுதான் இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டல் கொள்கை, அடிப்படை கொள்கை. அதை உதைக்குது இந்த ஹதீஸ். அதனால் இது சரியான ஹதீஸ் கிடையாது.